வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள். அதுபோல பெர்னாட்ஷா மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், கொஞ்சம் தலைக்கனமுடையவர். ஒரு நாள் பெர்னாட்ஷா என்ன பண்ணுறார், ஒரு வழிப்பாதையை செல்கிறார். அந்த ஒரு வழிப்பாதை யாராவது எதிர்த்து வந்தால் ஒருவர் வழிவிட்டு ஒருவர் செல்ல வேண்டும், இதுதான் அவர் வழி இல்லை. அந்த ஒரு வழிப்பாதையில் பெர்னாட்ஷா செல்லும்போது ஒரு சிறிய குழந்தை வந்து, ஒரு சிறிய பையன் வந்து எதிர்த்து வருகிறான். அந்த பையனுக்கு நம்ம வழிவிட வேண்டுமா என்ற தலைக்கணத்தில் பெர்னாட்ஷா உடனே வார்த்தையை விடுகிறார், நான் முட்டாளுக்கெல்லாம் வழிவிட மாட்டேன் என்று பெர்னாட்ஷா சொல்கிறார். சற்றும் எதிர்பார்க்காமல் அந்த சிறுவன் சொல்கிறான், ஆனால் நான் வழிவிடுவேன் என்று சொன்னவுடன் பெர்னாட்ஷாவுக்கு தூக்கி போட்டது. முட்டாளுக்கு வழிவிட மாட்டேன் என்று சொன்னவுடன் நான் விடுவேன் என்றால் இப்போ முட்டாள் யாரை குறிக்கிறது என்று பெர்னாட்ஷா உணர்கிறார். ஸோ இதான் யானைக்கு அடிசறுக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் கண்ணதாசன், நம்ம தமிழர்களில் கண்ணதாசன் ஒரு சமயம் சபையில் பேசி கொண்டிருக்கிறார், கண்ணனின் கைப்பட்டால் பட்டம் மரம் கூட பசுமையாக மாறிவிடும் என்று சொல்கிறார். உடனே கூட்டத்தந்த ஒருவர் சடார் என்று கேள்வி கேட்கிறார், அப்புறம் கண்ணன் கையில் இருக்கும் புல்லாங்குழல் மட்டும் ஏன் பசுமையாக மாறவில்லை என்று சொன்னவுடன் கண்ணதாசன் சற்றும் யோசிக்காமல் பதில் சொல்கிறார், கண்ணனின் கைப்பட்டு கொண்டே இருப்பதால் அது வந்து தளரவில்லை, ஆனால் மோட்சம் அடைந்து விட்டது என்று சொன்னவுடன் எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். இதுதான் நம்ம இரண்டு தலைவர்களுக்கு வித்தியாசம் என்று பார்த்தே என்றால் நம் தமிழரோட அறிவு ஓங்கியிருப்பதை இதில் அணியலாம். இன்று மாணவர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.